வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்யூஷன்ஸ் சாப்டர்ல இருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். நம்ம ஆல்ரெடி இது ஒரு சீரிஸா பார்த்துட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில ஆல்ரெடி ரெண்டு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம். அதாவது ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் பார்த்துட்டோம், எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் பார்த்துட்டோம். இது ரெண்டுமே பார்த்துட்டோம். அடுத்தது மூணாவது ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரஸ் ஆகுதுன்றாங்க. ஏன் டிப்ரஸ் ஆகுது? ஃபார் அ சொல்யூஷன் அப்படின்னு தான் பார்க்கணும். சரிங்களா? அவ ஃப்ரீசிங் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவ ஃப்ரீசிங் பாயிண்ட்னா என்ன? ஃப்ரீசிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட், இட் இஸ் அ டெம்பரேச்சர், இட் இஸ் அ டெம்பரேச்சர் அட் விச் த வேப்பர் பிரஷர் ஆஃப் vapor pressure of liquid phase, vapor pressure of a substance in a liquid phase is equal to vapor pressure of substance in solid phase. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, வேப்பர் பிரஷர் ஆஃப் சாலிட் ஸ்டேட், சரிங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு வேப்பர் பிரஷர் ஆஃப் லிக்விட் ஸ்டேட். இதுக்கு பேர் தானது ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் அப்படின்றோம். சரிங்களா? இது பேர் தானது ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் அப்படின்றோம். அப்போ ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னா, அப்ப டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன அர்த்தம்? அதாவது த சொல்யூஷன் வில் ஃப்ரீஸ், த சொல்யூஷன் வில் freeze when its vapor pressure, when its vapor pressure is equal to vapor pressure of solvent. Very very important, solid solvent க்கு equal ஆ இருக்கணும் அப்படின்ற. புரியுதா? ஏன்னா இங்க எடுத்துக்கூடிய solution எப்படி இருக்கு? நான் வாலடைல் சொல்யூட் இருக்கு. அப்போ ஒன்லி சால்வெண்ட் மட்டும்தான் இருக்கு. சரியா? அப்ப இந்த சொல்யூஷன் வில் ஃப்ரீஸ் வென் இட்ஸ் வேப்பர் பிரஷர் இஸ் ஈக்குவல் டு, வேப்பர் பிரஷர் பத்தி பேசுறதுனால வேப்பர் ஃபேஸ்ல யார் இருக்க மாட்டாங்க, சொல்யூட் இருக்காது. ஆனா லிக்விட் ஃபேஸ்ல அதனுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, இதெல்லாம் நமக்கு தெரியும், ஆல்ரெடி பாத்துட்டோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சால்வெண்ட் எடுத்திருக்கோம். சோ சால்வெண்ட்னுடைய வேப்பர் பிரஷர் இப்ப கன்சிடர் பண்ணுங்க. இது ஒரு சால்வெண்ட் ஆச்சுக்கலாம். இந்த சால்வெண்ட் அது வேப்பர் பிரஷர்ல கிரியேட் பண்ணும் வேப்பர் ஃபேஸ்ல. ஓகே, அப்ப இது என்ன எடுத்துக்கலாம், P1O அப்படின்னு எடுத்தோம். கரெக்டா? இது வந்து சால்வெண்ட். ஓகே, அடுத்தது என்ன ஆட் பண்ணும், இதோட ஒரு சொல்யூட் ஆட் பண்ணும். இந்த சொல்யூட் எப்படி இருக்கு? மோஸ்ட் ப்ராபபிளி சாலிட் ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இது எப்படி இருக்கு அப்படின்னா, நான் வாலடைல் சொல்யூட்டா இருக்கு. நான் வாலடைலா இருக்கு. ஓகே, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்க, என்ன நடக்கும் ஒரு சொல்யூஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இட் ஃபார்ம்ஸ் அ சொல்யூஷன். சரிங்களா? சொல்யூஷன், இந்த சொல்யூஷன்ல என்னென்ன இருக்கும்? வாலடைல் சால்வெண்ட்டும் நான் வாலடைல் சொல்யூட்டும் இருக்கும். கரெக்டா? ரைட். அப்ப இங்க வேப்பர் பேஸ்ல யார் மட்டும்தான் இருப்பாங்க? இங்க சால்வெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஆனா லிக்விட் பேஸ்ல யாரா இருப்பாங்க? இந்த சால்வெண்ட்டும் இருப்பாரு, சொல்யூட்டும் இருப்பாரு. கரெக்டா? லிக்விட் ஃபேஸ்ல ரெண்டு பேரும் இருப்பாங்க, சால்வெண்ட் இருப்பாங்க, சொல்யூட்டும் இருப்பாங்க. பட் சால்ட் பேப்பர் ஃபேஸ்ல யார் மட்டும்தான் இருப்பாங்க? சால்வெண்ட் மட்டும்தான் இருப்பாரு. ஏன்னா சொல்யூட் என்னது? நான் வாலடைல். புரியுதா? அப்ப அவர் நான் வாலடைல்னால அவர் எங்க போக மாட்டாரு? பேப்பர் ஃபேஸ்க்கு போக மாட்டாரு. அப்ப இந்த பிரஷர் என்னன்னு சொன்னோம்? P1 அப்படின்னு சொன்னோம். கரெக்டா? இந்த பிரஷர் என்னன்னு சொன்னோம்? P1 அப்படின்னு சொன்னோம். இப்ப இங்க பிரஷர் கிடைச்சிருக்கு. அப்ப இங்க கிடைச்சிருக்கிற பிரஷரை விட இங்க அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? நம்ம கம்மியா இருக்கும் பார்த்தோம் இல்லையா? ஏன்னா நம்ம வேப்பர் பிரஷர் கான்செப்ட்லயே கிளியரா பார்த்தோம், சர்ஃபேஸ் மாலிகூல்ஸ்ல வந்து இங்க வந்து எல்லாமே ஏவா இருக்கும், அதாவது சால்வெண்டா இருக்கும். இங்க சால்வெண்ட் வித் சொல்யூட், நான் வாலடைல் சொல்யூட். அப்ப சொல்யூட் கொஞ்சம் சர்ஃபேஸ் மாலிகூல் ஆக்குபை பண்ணிடும். அப்ப என்ன பண்ண முடியாது? ஏவால கம்ப்ளீட்டா வெளியே போக முடியாது, எவாப்பரேட் ஆக முடியாது. அப்ப வேப்பர் பிரஷர் குறைஞ்சிரும். அப்ப P1 எப்பயுமே எப்படி இருக்கீங்க? P1 இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் P1O. புரியுதா? அப்ப சால்வெண்ட விட நான் வாலடைல் சொல்யூட் ஆட் பண்ண சொல்யூஷனுடைய வேப்பர் பிரஷர் கம்மியா இருக்கு. புரியுதா? அப்ப ஃபர்ஸ்ட் கான்செப்ட் யூ ஷுட் நோ தட், அதாவது பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப்
pressure of solution is less than that of pressure of solvent. சரிங்களா vapor pressure of solvent அப்படினு எடுத்தோம். சரியா? நம்ம ஆல்ரெடி ஒரு graphical representation கொடுத்தோம். யாருக்கு கொடுத்தோம்ங்க? இது வந்து யாருக்கு கொடுத்தோம் அப்படினா நம்ம இங்க டெம்பரேச்சருக்கும் டெம்பரேச்சருக்கு graph போட்டோம். அதே மாதிரி இங்க vapor pressure எடுத்தோம். சரியா? இந்த ஒரு particular point நம்ம என்ன பண்ணோம் அப்படினா இது வந்து 1 atmospheric pressure அப்படினு fix பண்ணோம். கரெக்ட்டா? அதே மாதிரி இங்க இன்னொரு லைன் நம்ம பாத்தோம். என்ன லைனுங்க? அதாவது வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன். இது வேப்பர் பிரஷர் ஆஃப் சால்வெண்ட் லைன். வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் இதை விட கம்மியா இருக்கும். கரெக்ட்டா? ஏன்னா சொல்யூஷனுடைய வேப்பர் பிரஷர் சொல்யூஷனுடைய வேப்பர் பிரஷர் சால்வெண்ட்னுடைய வேப்பர் பிரஷர் விட கம்மி. அப்ப என்ன இருக்கும்? இங்க இருக்கும். சரியா? அப்ப இது இங்க இருந்து என்ன போனோம்? இங்க போகணும். எப்ப ரீச் ஆகணும்? 1 அட்மாஸ்பியரிக் பிரஷர் ரீச் ஆகும். சரியா? அப்ப இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். அப்ப இந்த வேப்பர் பிரஷர் இங்க ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? இந்த பாயிண்ட்ல கிடைக்கிற டெம்பரேச்சர் தான் நம்ம சொன்னோம் பாயிலிங் பாயிண்ட். இங்க இது கிடைக்கிறது பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சால்வெண்ட், இது பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் பார்த்தோம். கரெக்ட்டா? ஆனா இப்ப இங்க பாருங்களேன், அதாவது இங்க நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா டெம்பரேச்சரை ஹீட் பண்ணல நீங்க, இப்ப கூல் பண்ணிட்டு வரீங்க இல்லையா, ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் அப்படின்னு அர்த்தம். இப்ப வாட்டர் இருக்கு, இதை ஃப்ரீஸ் பண்ண என்ன ஆகும்? ஐஸா மாறும். கரெக்டா? அப்ப சாலிடா மாற ஆரம்பிக்கிற பாயிண்ட், அந்த பாயிண்ட் பேர் தானே ஃப்ரீசிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்ப இங்க எந்த டெம்பரேச்சர்ல ஃப்ரீசிங் ஃப்ரீஸ் ஆகும் அப்ப பாருங்களேன், அப்ப இந்த இடத்துல தான் சாலிட்ல இருந்து வேஃபர் நிறைய போக ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டா? அப்ப இதுக்கு கீழே என்னவா இருக்கு? சாலிடா இருக்கு. புரியுதுங்களா? அப்ப இதுக்கு கீழே இந்த டெம்பரேச்சருக்கு கீழே இந்த வேப்பர் பிரஷருக்கு கீழே திஸ் இஸ் கம்ப்ளீட்லி இன் த ஃபார்ம் ஆஃப் சாலிட். இது யாரு? சால்வெண்ட். சால்வெண்ட் என்ன ஃபார்ம்ல இருக்கு? சாலிட் ஃபார்ம்ல இருக்கு. புரியுதுங்களா? ரைட். அப்ப அதனுடைய லிக்விட் ஃபேஸ் ஏறிதான் லிக்விட் ஃபேஸ். கரெக்டா? லிக்விட் ஃபேஸ். அப்ப இது வந்து சால்வெண்ட் இன் லிக்விட் ஃபேஸ், இது சால்வெண்ட் இன் சாலிட் ஃபேஸ். அப்ப இது எதுக்கான லைன்? சால்வெண்ட்டுக்கான லைன். சரிங்களா? இது யாருக்கான லைன்? சொல்யூஷனுக்கான லைன். புரியுதா? சால்வெண்ட்டுக்கான லைன், சொல்யூஷனுக்கான லைன். படிச்சுட்டோம். சரியா? அப்ப கூல் பண்ணிட்டே வரீங்க, எங்க வந்து சாலிடா மாற ஆரம்பிக்குதோ அந்த பாயிண்ட் பேர் தானது ஃப்ரீசிங் பாயிண்ட். சரியா? அப்போ இந்த டெம்பரேச்சர் வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்கு? வேப்பர் பிரஷர் பாருங்க. அப்ப இந்த பர்டிகுலர் வேப்பர் பிரஷர்ல பாருங்களேன், லிக்விட் ஃபேஸும் மெர்ஜ் ஆகுது, சாலிட் ஃபேஸும் மெர்ஜ் ஆகுது. கரெக்டா? அப்ப அதுதான் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, வேப்பர் பிரஷர் ஆஃப் சாலிட் ஃபேஸ் விச் இஸ் ஈக்வல் டு வேப்பர் பிரஷர் ஆஃப் லிக்விட் ஃபேஸ். புரியுதுங்களா? இதுதான் அந்த பாயிண்ட். புரியுதா? அப்ப லிக்விட் ஃபேஸ்னுடைய வேப்பர் பிரஷரும் சாலிட் ஃபேஸ்னுடைய வேப்பர் பிரஷரும் மீட் ஆகக்கூடிய பாயிண்ட். ரெண்டுக்கும் வேப்பர் பிரஷர் அந்த இடத்துல ஒன்னா இருக்கு. புரியுதா? அப்ப வேப்பர் பிரஷர் ஆஃப் சாலிட் ஃபேஸ் விச் இஸ் ஈக்குவல் டு வேப்பர் பிரஷர் ஆஃப் லிக்விட் ஃபேஸ், அப்பதான் அந்த பாயிண்ட் பேர் தானது ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப இங்க டெம்பரேச்சர் அடிச்சுட்டு என்ன பண்றோம்னா, ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் இது சால்வெண்ட்டுக்கு தானே, அப்ப எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா TF0 அப்படின்னு கொடுக்கலாம். பேர் என்ன? TF0, அதாவது ஃப்ரீசிங் டெம்பரேச்சர். அப்ப இங்க டெம்பரேச்சருக்கு கிராப் போடுறோம். So we'll get freezing temperature. Right. அப்ப சொல்யூஷனுக்கு எப்படி செட் பண்றது அப்படின்னா அந்த லைன் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்ப அதை சொல்யூஷன் அப்படியே கூல் பண்ணிட்டே வரீங்க, என்ன ஆகும்? ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவோம்? இங்க வந்து டச் பண்ணும், இந்த பாயிண்ட்ல டச் பண்ணும். புரியுதா? அப்ப இந்த பாயிண்ட் எந்த லைன் டச் பண்ணுது? சாலிட் சால்வெண்ட்னுடைய லைனை சொல்யூஷனுடைய லைனை டச் பண்ணுது. அததான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, when the solution எப்ப ஃப்ரீஸ் ஆகும்? The solution will freeze when the vapor pressure of its vapor pressure which is equal to vapor pressure of solid solvent அப்படினு டிஃபைன் பண்ணும்போது அப்படிதான் சொல்றோம். கரெக்ட்டா? அப்போ வேப்பர் பிரஷர் ஆஃப் சாலிட் சால்வெண்ட் எப்படி இருக்கு? ரீச் ஆகுது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல. அப்ப இதுக்கு பேர் என்ன? TF அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா?
இது TF not இது TF ஏன் TF not ஏனா solvent எடுத்தோம் அப்படினா அது vapor pressure கான்ஸ்டன்ட்டா இருக்கும் அப்ப அதனுடைய freezing pointோ கான்ஸ்டன்ட் புரியுதா அதனால தான் TF not அப்படினு எடுத்துக்கோ இது புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது ஒண்ணுமே இல்ல வேப்பர் பிரஷர்னா இப்ப நீங்க ஹீட் பண்ணுவீங்க ஹீட் பண்ணா வேப்பர் பிரஷர் கிடைக்கும் போது சரியா ரைட் அதே மாதிரி கூல் பண்ணிட்டே வந்தீங்கனா ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும் சாலிடா மாற ஆரம்பிக்கும் அப்ப சாலிட் சால்வெண்ட் இங்க இந்த இடத்துல பாயிண்ட்ல ஆரம்பிக்குது இந்த பாயிண்ட்ல எல்லாமே லிக்விடா இருக்கு அப்ப லிக்விட்னுடைய வேப்பர் பிரஷர் which is equal to சாலிட்னுடைய வேப்பர் பிரஷர் அப்ப சாலிட் சால்வெண்ட்னுடைய வேப்பர் பிரஷர் which is equal to லிக்விட் சால்வெண்ட்னுடைய வேப்பர் பிரஷர் அப்ப ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல மீட் பண்ணது அந்த பாயிண்ட்க்கு பேரு என்னது freezing point of solvent அப்படினு எடுத்துக்கோ சரியா ரைட் அதே மாதிரி இந்த சொல்யூஷனுடைய லைன் அப்படியே வேப்பர் பிரஷர் டிகிரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகும் ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும் பர்టిక్యులர் கூல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா என்னடா ஒரு டெம்பரேச்சர்ல இந்த இடத்துல மீட் ஆகும் சாலிட் சால்வெண்ட்னுடைய லைனை இது டச் பண்ணும் எதே இந்த ப்ளூ கலர் லைன் அதாவது வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனுடைய லைன் வந்து இந்த சாலிட் சால்வெண்ட்னுடைய லைனை டச் பண்ணும் அது எந்த பாயிண்ட்ல டச் பண்ணுதோ அங்க இருந்து ஒரு லைனை போடுங்க அதான் என்னது TF TFனா என்னது freezing point of solution அப்படினு சொல்றோம் புரியுதுங்களா ரைட் அப்ப இங்க எப்படி குடுக்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா டெல்டா TF தட் இஸ் ஈக்குவல் டு யார் அதிகம் அப்ப இந்த டிஃபரன்ஸ்க்கு பேர் தான் என்னது டெல்டா TF புரியுதா டெல்டா TF அப்ப எப்படி குடுக்கலாம் TF நாட் மைனஸ் TF புரியுதா ரொம்ப முக்கியம் ஹையர் வேல்யூ டு ஃபைனல் வேல்யூ டு இனிஷியல் வேல்யூ சரிங்களா இனிஷியல் மைனஸ் ஃபைனல் இனிஷியல் இவ்வளவு இருந்து ஃபைனல் இவ்வளவு இருக்கு ஓகேயா அப்ப TF நாட் மைனஸ் TF அதாயினது டெல்டா TF அப்படினு குடுக்குறாங்க இங்க டெல்டா TF தட் இஸ் ஈக்குவல் டு என்ன குடுக்குறாங்க அப்ராக்ஸிமேட்டா which is experimentally which is equal to molality molality க்கு ஈக்குவல் அப்படினு குடுக்குறாங்க molalityனா என்ன அப்ப டெல்டா TF is directly proportional to moles of solute moles of non volatile solute சரிங்களா மோல்ஸ் ஆஃப் நான் வாலடைல் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் சால்வெண்ட் இன் கேஜி கிலோகிராம்ல கொடுத்தது புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ப பாருங்க சேஞ்ச் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் which directly proportional to moles of non volatile solute அப்ப இட்ஸ் a kind of colligative property which depends on number of solute particles அப்ப இங்க மோல்ஸ் ங்கிறது நம்பர் ஆஃப் சொலிட் பார்ட்டிகல் 1 மோல் இஸ் ஈக்குவல் டு வாட் அவகேட்ரோ நம்பர் தட் இஸ் 6.023 into 10 to the power of 23 பார்ட்டிகல்ஸ் புரியுதா அப்ப அவ்ளோ பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சொலியூட் அப்ப என்டைர்லி டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் அப்ப நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் அப்படினா தட் இஸ் கமிங் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படினு சொல்றோம் புரியுதா புரியுதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே அப்ப இங்க டெல்டா TF தட் இஸ் ஈக்குவல் டு KF into M அப்படினு குடுக்குறாங்க வாட் இஸ் KF KF அப்படிங்கிறது என்ன அப்படினா அதாவது என்ன டிப்ரஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்டா அப்ப ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரஷன் கான்ஸ்டன்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரஷன் கான்ஸ்டன்ட் அப்படினு கொடுக்கலாம் இல்ல அப்படினா எப்படி கொடுக்கலாம் அப்படினா மோலால் மோலால் டிப்ரஷன் கான்ஸ்டன்ட் மோலால் டிப்ரஷன் கான்ஸ்டன்ட் அப்படினு கொடுக்கலாம் ஆர் அதர்வைஸ் வேற எப்படி கொடுக்கலாம் அப்படினா கிரையோஸ்கோபிக் கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் அப்படினு கொடுக்கலாம் அங்க வந்து எப்ரியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட்னு பார்த்தோம் KB க்கு இங்க KF க்கு வந்து கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் அப்படினு சொல்றோம் புரியுதா ரைட் இப்போ KF னுடைய யூனிட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம் we know that delta tf that is equal to kf into m appa kf venum enna pannom delta tf by m delta tf abrina enna artham change in temperature da usually kelvin la da kodupom appa kelvin eduthikalam mele by molality enna kodukalam moles of solute appa na moles mass of solvent in kg moles per kg correct ah appa idu moles per kg abrina eduthikalam அப்ப யூனிட் எப்படிங்க எழுதலாம் கெல்வின் அப்படியே இருக்கும் கிலோகிராம் டினாமினேட்டர் இருக்கு மேல போனா நியூமரேட்டர் போயிடும் அப்ப கெல்வின் கிலோகிராம் இங்க நியூமரேட்டருக்கு மேல போனா டினாமினேட்டர் ஆயிடும் அப்ப பேர் மோல் அவ்வளவு சரிங்களா அப்ப KF னுடைய யூனிட் என்ன தட் இஸ் கெல்வின் கிலோகிராம் பர் மோல் KB க்கு என்ன யூனிட்டோ அதே யூனிட் தான் KF புரியுதா வெரி வெரி சிம்பிள் புரியுது இல்லையா
புரியுதுலையா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இது, புரியுது இல்லையா? ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல, அப்படியே டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆயிட்டே வருது. ஒரு ஸ்டேஜ்ல என்னது சாலிடா மாற ஆரம்பிக்குது, அந்த டெம்பரேச்சர் பேரானது ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். சொல்யூஷனுடைய வேப்பர் பிரஷர் ஆல்ரெடி கம்மியா இருக்கு, அப்ப கம்மியா இருக்கிறதுனால அந்த லைன் எங்க டச் பண்ணுவோம், அந்த சால்வி சால்வன்ட் லைனை ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணும், அந்த டெம்பரேச்சர் பேரானது ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன். அப்ப பாருங்களேன், அப்ப டிஎஃப் நாட்டை விட டிஎஃப் எப்படி இருக்கு, கம்மியா இருக்கு. டெம்பரேச்சர் இங்க போகுது, அப்ப இங்க இருந்து வரும்போது பேக்ல வரும்போது கம்மியா இருக்கு டெம்பரேச்சர், அதனாலதான் பேர் என்ன, டிப்ரஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு. புரியுதுங்களா? டிப்ரஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். புரியுது இல்லையா? அடுத்தது இப்ப கேஎஃப் வேல்யூஸ் எப்படி இருக்கும் பாக்கலாம், வெவ்வேற சால்வெண்ட்டுக்கு அதே மாதிரி வெவ்வேற டெம்பரேச்சர்ல. சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா கேஎஃப் வந்து பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லையா? அப்ப கான்ஸ்டன்ட் அப்படின்னா வாட்டர் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ, அது மாறாது. புரியுதா? அப்ப நீங்க வாட்டர் எடுக்கிறதுக்கு பதிலா பென்சின் எடுத்தீங்கன்னா அங்க கேஎஃப் வேல்யூ மாறும். அப்ப பென்சீனுக்கு கேஎஃப் வேல்யூ கான்ஸ்டன்ட், வாட்டருக்கு கேஎஃப் வேல்யூ கான்ஸ்டன்ட், குளோரோஃபார்முக்கு கேஎஃப் வேல்யூ கான்ஸ்டன்ட், கார்பன் டெட்ராக்ளோரைடுக்கு கேஎஃப் வேல்யூ கான்ஸ்டன்ட். புரியுதா? அப்ப சால்வெண்ட் டிபெண்டன்ட். புரியுதுங்களா? அப்ப என்ன சால்வெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த சால்வெண்டினுடைய கேஎஃப் வேல்யூ இஸ் கான்ஸ்டன்ட். மோஸ்ட் ப்ராபபிளி 95% என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா இந்த கேஎஃப் வேல்யூ உங்களுக்கு கொடுத்துருவாங்க ப்ராப்ளத்துல. சரியா? ஒரு சில சால்வெண்ட்டுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, என்ன சால்வெண்ட் பின்னாடி பாக்கலாம். சரிங்களா? ஜஸ்ட் டேக் அ ஸ்கிரீன்ஷாட், வில் மூவ் ஆன் தட். நீங்க அடுத்தது கேஎஃப் வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாக்கலாம். சால்வெண்ட்ஸ்க்கு அதனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, அப்ராக்சிமேட்டா இருக்கேன், ஃபுல் நம்பரா இருக்கேன். சோ கேஎஃப் வேல்யூ அதனுடைய யூனிட் கொடுத்திருக்காங்க பாருங்க. வாட்டருக்கு மட்டும் நான் ப்ளூ கலர்ல இருக்கேன், என்ன ரீசன் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிளி அதாவது கேஎஃப் வேல்யூ ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு கேஎஃப் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஆனால் யாருக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்கன்னா வாட்டருக்கு மட்டும் சில ப்ராப்ளத்துல கொடுக்கறது இல்லைங்க. சரியா? அதனால நம்ம ஏற்கனவே கேபியினுடைய வேல்யூ மெமரைஸ் பண்ண சொன்னேன், எவ்வளவு 0.52 அப்படின்னு பார்த்தோம். இங்க கேஎஃப் வேல்யூ எவ்வளவு, 1.86, ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபினா 0.52, கேஎஃப்னா 1.86, ரெண்டு வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மத்தபடி இதான் நீங்க மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சோ ஒவ்வொரு இதுக்கும் அவங்களே கொடுத்துருவாங்க ப்ராப்ளத்திலேயே. சரியா? அப்புறம் எத்தனாலுக்கு 1.99, CCl4 கார்பன் டெட்ராக்ளோரைடுக்கு 3.18, குளோரோஃபார்முக்கு 4.79, பென்சீனுக்கு பாத்தீங்கன்னா 5.12, சைக்ளோஹெக்சேனுக்கு பாத்தீங்கன்னா 20, அதனுடைய ரெஸ்பெக்டிவ் பாயிலிங் பாயிண்ட்ல, சாரி பாயிலிங் பாயிண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட்ல. புரியுதுங்களா? ரைட். அப்ப இங்க நமக்கு ஃபார்முலா என்ன கொடுத்தாங்க, அதாவது டெல்டா டிஎஃப் தட் இஸ் ஈக்குவல் டு கேஎஃப் இன்டு எம், கரெக்டா? அப்ப ப்ராப்ளம்ல என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரஷன் கண்டுபிடிக்க சொல்லலாம், டெல்டா டிஎஃப் கேட்கலாம், அதர்வைஸ் கேஎஃப் மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க, ப்ராப்ளம் இருக்காது, மோலாலிட்டி கண்டுபிடிக்க சொல்லலாம். சரியா? ஆர் அதர்வைஸ் என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னா மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரியா? மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அப்படி இல்லனா மாஸ் ஆஃப் சொல்யூட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரியா? ஆர் அதர்வைஸ் இங்க எப்படி சொல்லலாம், டெல்டா டிஎஃப் என்னது, டிஎஃப் நாட் மைனஸ் டிஎஃப், கரெக்டா? அப்ப டிஎஃப் வேல்யூ கேட்கலாம், டிஎஃப் நாட் வேல்யூ கேட்கலாம், எப்படி வேணா கேட்கலாம் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது டிப்ரஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? ஐ திங்க் சோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, முக்கியமா வீடியோவை ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க, ஏன்னா தமிழ்ல வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, மராட்களுக்கு இது மிகப்பெரிய சப்போர்ட்டா உச்சவங்க இருக்கும். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.